அப்பாடா பைப்பு மூட்டில் யாரும் இல்லை ம் நம்ம யாரெல்லார வார முன்னாடி படபடா அஞ்சாறு கூட எடுத்துடலாம் ம் அவள் சொன்ன மாதிரி அவள் மட்டும்தான் நிற்கியா கீதா வாங்க வாங்க கீதா நீ அது நடந்ததெல்லாம் கோவமா உனக்கு ஆ மனசில் வச்சுக்கிட்டு அந்த முறுக்கு விஷயத்தை நான் ஒன்றும் மனசில் வைக்கலக்கா இப்போ எல்லாம் இந்த ஊரில் எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீங்கள் ஒரு ஆளுந்தான் உங்ககிட்ட நான் கோவப்பட முடியுமா அதான் ராத்திரி கொஞ்சம் முறுக்கு கொடுத்து விட்டீங்க இல்லையா கோவெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அம்மா இப்போ எத்தனை தரவு போயிட்டு இருக்கு எக்க இன்னும் ஒருத்தியெல்லாம் வெளியே வரல நம்ம தான் பட்டா பட்டா எடுங்க நான் எட்டு கூட எடுத்தாச்சு நீங்க ஆறு கூட எடுக்கிறீ இல்லையா ஆமா கீதா நீ நரைச்சி வச்சிருந்தா இல்லையா யாருக்கு கொடானு தெரியாமலே நான் வீட்டுல கொண்டு ஊத்திக்கிட்டு ஊத்திக்கிட்டு வந்துட்டேன் பாத்துக்க லைன்ல போட்டுட்டா வீட்டுல போய் இருக்கே ஆமாக்கா தண்ணி வேணவா லைன்ல நின்று எடுக்கணும் இவையே லைன்ல போட்டுட்டு போய் சீரியல் பாத்துட்டு இருக்கியாவ நம்ம எடுப்போம் உம்மா வாரா உம்மா வாரா குடம் லைன்ல வரலையாக்கும் என்ன உமா என்ன பேசியா நாங்களும் இப்பதான் வந்து நிக்கோம் தண்ணியே இப்பதான் வருது உன் கூட இன்னும் லைன்ல வரேன்னு கேட்கியா நான் முதல் கூட தான் கீதா வச்சிருக்கியா இனி அவளுக்கு நான் எடுத்து போறவது உனக்கு வரோம் மற்ற எல்லாரும் வந்தா எடுக்கட்டு இல்லாரும் நம்ம மூணுமே மாத்தி மாத்தி எடுப்போம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் போட்டுட்டு போயே நிறைய நேரம் ஆகுது இல்லையா என்ன நியாயமா இருக்கு போட்டுட்டு போய் நிறைய நேரம் ஆகுதுன்னா குடம் தானே நிரம்பி வளைஞ்சிடுமா இப்போ தானே தண்ணி வருது அப்பதான் தண்ணி வந்தா தானே குடம் பாருங்க புஷ்பாக்கா நான் உங்ககிட்ட மட்டும்தான் பேசிய வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க சொல்லுங்க சொல்லிவிடுவேன் பாத்துக்கிடுங்க சரி சரி சண்டை போடாம நில்லுங்க ரெண்டு பேரும் கீதா நீ உன்ன கூட நிறைஞ்சுன்னு எடுத்துட்டு போ ஆ சரிக்கா புஷ்பாக்கா ஆ சொல்லிக்க வச்சுக்கிட்டு என் குடத்தை மாத்தி வைங்க அடுப்புல குழம்பு இருந்து ஒரு வாட்டி கிண்டி வச்சுக்கிட்டு வந்துடு சரியா ஆ சரி உமா நீ போயிட்டு வா என்னக்கா அவளுக்கு வைக்க நான் எதுக்குமா நரைச்சி வைக்க போறேன் நீ சீக்கிரம் எடுத்து குடிச்சிட்டு வா அடுத்த நம்ம ரெண்டு மாற்றி மாத்தி எடுப்போம் அவ வரு எங்க கூட என்ன லைன்ல வரலையா அடா வா ஒவ்வொருத்தராக வந்து இப்படி கேட்டுட்டு போனா இன்னும் லைன்ல வரல வரும்போது வா அது வரையும் போ இல்லத்தே நீ யாருமே போட்டிருந்தேன் இது கீதாத்தே ரெண்டு மூணு குடம் எடுத்துகிட்டு போயாச்சு இன்னும் எங்களுக்கு வரவே இல்லைன்னு சொல்கிறிய பின்ன நான் என்னை தண்ணி எப்படிச்சு குடிச்சிக்கிட்டா இருக்கீங்க வந்தால் நிறச்சி எடுத்துகிட்டு போங்க ஆ இப்போ தான் தண்ணியே வருது கீதா இப்போ தான் முதல் குடம் கொண்டு போயிருக்கியா இன்னும் நான் ஏன் குடத்தை வச்சிருக்கேன் இனி உமாளுக்கு எடுத்தது உனக்கு வரான் இல்லாத்தே எனக்கு தெரியும் நான் தான் முதல்ல கொண்டு குடத்தை வச்சேன் ஆனால் நீங்கள் உங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க என்னத்தை பேசியா ரொம்ப ஓவரா பேச தங்கியதானி ஆ ஆ நான் என்ன பொய்யா சொல்லி ஒரு ஆடை பெரிய சொல்லி தான் நம்ப மாட்டேன் நீ ஏதோ இவ தான் முதல்ல கொண்டு போட்ட மாதிரி சொல்லியா இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் என்ன ஏமாற்ற தான் செய்கிறிய நீ எங்கள் அம்மகிட்ட போய் சொல்லி கொடுக்கி ஆமாம் உங்கள் அம்மா உங்கள் அம்மா வந்தவுடனே நாங்கள் எல்லாம் பயந்துருவோமோ போ போய் சொல்லிக் கொடு உங்கள் அம்மையே உங்கள் அப்பாவே யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா நாங்கள் பார்த்துக்கலாம் எப்போ எப்பா என்ன வாயாடி அறியாமா ம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வாய் கொஞ்சம் கூடுதல் தான் பெரிய வீல்கிட்ட எப்படி பியாசுறன்னு கூட தெரியல இந்த நேரம் பார்த்து குடமா நிறையாது உங்களுக்கு குடம் நிறைஞ்சிட்டா அதுக்குள்ளே தான் ஒவ்வொருத்தெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி நிற்காலும் இல்லையா நிறைய சரி சரி நீங்க எடுத்துக்கிட்டு நிறைஞ்சொன்ன போங்க அடுத்தது உங்களிடத்த நான் வைக்கேன் உமா வந்தா தான் ரெண்டாவது உடஞ்சிட்டு சமாளிக்கலாம் ராணியக்கால என்ன பேச்சு பேசிட்டு போறாம்மா பெரியவியன் கூட்டம் ஒரு மரியாதை இல்லாம பேசிட்டு போகுது என்னக்கா அப்படியா பின்னா எப்படி இருக்கான் தாயை தானே பிள்ளைங்க இருக்கான் அவ அம்மையும் யாரைய தான் பேசுவ அதே போல தானே மூலம் பேசிட்டு போறா ஏதோ நான் தண்ணி எடுக்க விடலையா அவ அம்மையை போய் கூட்டிட்டு வர போறாளாம் கூட்டிட்டு வரட்டு நான் என்ன பயந்தா போயிடுவேன் அதானே நம்ம என்ன ஏமாத்தி ஏமாத்தி அடிக்க மாதிரிலாம் இருக்கு கூட்டிட்டு வரட்டு பாத்துக்கலாம் எரிக்கிதா நான் இதை கொண்டு ஊத்திட்டு வந்துடுவேன் நீ அடுத்த குடம் இனி எடுனா ஆ சரிக்கா என்ன மறுபடியும் இவா குடத்தை வச்சிருக்கா ஓஹோ இவ்வளோ ரெண்டு இருந்தா மாத்தி மாத்தி தண்ணி அடிக்கலா ஏ மஞ்சமண்டா என்னடி எனக்கு பேர் கிடையாதா கீதானி அழகான பேர் வச்சிருக்க மஞ்ச மண்டனுக்கு ஒழுங்கா பேச பத்துக்க உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஒழுங்கா பேசணுமா இந்த ஒழுங்கு போதுமா இல்ல இந்த மரியாதை தான் போதுமா ஏண்டி நான் அடிக்கிற எதுக்கு அடிக்கணா பைப்ல தண்ணி தீரிய தோற ரெண்டு மாத்தி மாத்தி உங்க டேங்குல நிறைச்சா நாங்க எப்ப தண்ணி அடிக்குது அதுலயும் போய் சொல்லி எடுக்கிறீ மேல நிக்காத நீண்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்க